குரூடாயில் இப்போ குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஃபோர் த்ரீ எயிட்டி டூவில் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ செவன்ட்டி நைன் எயிட்டி ஒன் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் பைக்கால் வந்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் த்ரீ செவன்ட்டி த்ரீ வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவரி ஆகி ஏறிட்டுருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன் ஸோ அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு இது இப்போ ரெக்கவரி ஆனது டார்கெட் போய் ரீச் பண்ணதான் இல்லை இது ஸ்டாப்லாஸ் தானா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பைக்கால் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா வந்திருக்கு குரூடாயில் ஸோ அது வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஒரு அஞ்சு பாயிண்ட் ஏறிச்சு வந்தோடனே ஏறிட்டு அங்கேருந்து ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா எட்டு பாயிண்ட்டு கீழே வந்துட்டு இப்போ அகைன் ரெக்கவரி கொடுத்து மேலே வந்து ஏறுது இந்த ரெக்கவரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ஏறும் ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் கால் வந்து தான் இருக்குது இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துட்டு மார்க்கெட் நல்லா ஆக்சுவலி டவுன் போயிருக்கு ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நல்லா டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆகையில ஒரு டுவல் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கொடுத்தனால அப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு பைக் கால் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா டுவல் ஓ வந்து எப்பயுமே வந்து ஒரு மூமெண்ட் வந்து கமாடிட்டினாலும் சரி ஈக்குவிட்டினாலும் சரி அரௌண்ட் இந்த டுவெல் டுவெல் தேர்ட்டி கிட்டக்க கிடைக்கும் மார்க்கெட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஆக்சுவலி டவுன் தான் வருது ஃபோர் த்ரீ செவன்ட்டி நைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இறங்கிடுச்சு மார்க்கெட் ஏறுற மாதிரி ஏறிச்சு அந்த பாயிண்ட்டுக்கு மேலே கூட போச்சு பட்டு அகைன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்குது ஸோ இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இந்த டோல் டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் இந்த டைமிங்கில் வந்து ஓப்பன் ஆக போகிற நேரம் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறமா ஸோ ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிற நேரம்ன்றனால தான் இந்த பன்னெண்டு மணிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கமாடிட்டியில் அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மூமெண்ட் போகும் ரொம்ப இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க இந்தியன்ஸ் நம்ம மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம் நம்மளுடைய வால்யூமை வச்சு ட்ரேடிங் இருக்கோம் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணும் அதே ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதுலேயும் நிறைய பேர் ஃபைவ் ஓ கிளாக் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ யூஎஸ் மார்க்கெட் ஆக்சுவலி வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெவி வாலண்டைல் ஹெவி மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் தான் இந்த ஒன் ஓ கிளாக் மார்க்கெட்டு இந்த டைமிங்கில் தான் ஆக்சுவலி பைக்கால் வந்திருக்கு இந்த பைக்கால் வந்தது தான் ஓகே ஒரு லைவ் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கும் வந்து இந்த லைவ் வீடியோ பார்க்குற மூலிமா இது எப்படிலாம் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து மூவ் பண்ணுது இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது இது எப்படி போய் டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்ட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன்னா அது ரிலேட்டடாக ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது நீங்கள் லைவ் வீடியோ காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் லைவில் மார்க்கெட் அதுவும் அது பைக்கு கீழே வந்த பாயிண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம் ஸோ ஸ்டாப் லாஸ் போன இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் ஸ்டாப் லாஸ் டச் ஆகிடுச்சா இல்லை டார்கெட் டச் ஆகிடுச்சான்ட்டு லைவாக காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைவாகவே ரெக்கார்ட் பண்ணிணோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு டுவெல் டுவெண்ட்டி நமக்கு கால் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு பைக் கால் வந்த ரேஞ்சுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்தளவுக்கு ரீச் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் க்ரீன் கலரில் இருக்குது அதுவும் அந்த பைக் ஆள் வந்ததுலேருந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர்லையும் அதே இப்போ ப்ரீவியஸாக பாருங்கள் ஒரே ரெட் கலராக இருக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே அதுக்கு காரணம் டவுன் ட்ரெண்ட் அதாவது செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலர்லேயும் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோவில் மார்க்கெட்டுக்கு ஏதோ ரெஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கூட மார்க்கெட்டால் போக முடியும்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் மேஜர் ரெஸ்ட்ரன்ஸாக இருக்கும் ஏன்னா அது ஒரு நியூ லெவல் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து மொதல் ஃபோர் த்ரீ நைன் ஜீரோவை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஏன்னா ஃபோர் த்ரீ எயிட்டியில் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுது இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் போச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ன்ற அடுத்த ஒரு இது லெவல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்லோவாக தான் இருக்குது ஒரு சின்ன பூஸ்ட் கிடச்சிச்சினாலே கூட மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யாராக இருந்தாலும் சரி பார்க்கும்போது ஈஸியாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் டிசைனே வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு இந்த கால் ஜென்ரேட் ஆகும்போதே கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் பை பண்ணணும் டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவில் கால் வரும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் இன்றைக்கி பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டே இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டாலும் அடுத்த என்ட்ரியை நீங்கள் எயின் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து எதுவும் குவரிஸ் இருக்குது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய சிஸ்டமில் டெய்லி நீங்களே டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி சிக்னல் என்ன இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் ஈவன் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுன்ற கான்செப்ட் வேறு அதே சிக்னல் கால்ஸுன்ற கான்செப்ட் வேறு கால்ஸுன்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்டு மாறில இங்கேருந்து நம்ம எவ்வளோ டார்கெட்லாம் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு ஒரு கால்ஸ் மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அது வேறு ட்ரெண்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ட்ரெண்ட் அந்த ட்ரெண்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா அது வாட்டுக்கு ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்கும் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்றக்காண்டி உங்களை செல் பண்ண சொல்லாது அதே சமயத்தில் மார்க்கெட் ஸ்டாப்லாஸே ட்ரிகராக இல்லைனாலும் ட்ரெண்டு கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களை வந்து செல் பண்ண சொல்லும் மார்க்கெட் ஒரே ரேஞ்சில் ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னாலும் ஸ்டாப்லாஸ் போனால் தான் செல்லிங் தான் கொடுக்கணுன்னு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸஸ் வந்து வரவிடாமல் இது நல்லாவே வந்து தடுக்கும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கேண்டில்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே இப்போ மார்க்கெட்டில் என்ன கால்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சிக்னல் அடுத்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் அடுத்தடுத்த கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் ஒரு கால் மிஸ்அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணவும் தேவையில்ல அந்த கால் டார்கெட்டே அச்சீவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அடுத்த கால் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்ஸ் வந்து எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு மல்டிப்புள் என்ட்ரீஸும் கிடைக்கும் அது மூலிமா உங்களால் ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மறுபடியும் டவுன் தான் வருது ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் போய்கிட்டிருக்கு டைம் இப்போது டுவெல் தேர்ட்டியில் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டி ரேஞ்சு தான் ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மார்க்கெட் ஆக்சுவலி மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வரும் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம நைன்ட்டி டூன்றனால தான் வர மாட்டேங்குதான்னு தெரில ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபோர் ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்துடுச்சு ஸோ டார் ஸ்டாப்லாஸ்கின்னு ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபோரில் தான் அதுவும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணுவோம் செவன்ட்டி டூ வந்தால் நமக்கு ஸ்டாப்லாஸ் ஆயிரும் இந்த கால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆக போகுது இதோட மேபி அகைன் ஒரு பூஸ்ட்டு கிடச்சா தான் மார்க்கெட்டால் மூவ் பண்ண முடியும் போல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்குற மாதிரி இருக்குது அதான் வாலட்டைலாம் இருக்குது இறங்குது இறங்குன மாதிரியே மார்க்கெட் அப்படியே ஏறுது ஸோ இதெல்லாம் வந்து வாலட்டைல் செஷன் தான் ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்டு கிடைக்க மாட்டேங்குது ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு அப்படின்னா அப்படியே மார்க்கெட் வாட்டுக்க இறங்கினாலும் பெருசாக இறங்காது அதாவது மார்க்கெட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகும் ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி ஏறிட்டே இருக்கும் பட் அது டவுன் வரும்போது பெரிய டவுன் கொடுக்காது ஒரு ஹாஃப் டவுன் இறங்கிட்டு மறுபடியும் ஃபுல் ஸ்பீடில் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பையிங் பாயிண்ட் கிட்டே வந்துருச்சு ஸோ ஸ்டாப்லாஸ்லேருந்து தப்புச்சு ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் கிட்ட போய்ட்டு வந்திருக்கு ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபோர் நமக்கு ஸ்ட்ராங்காக பார்த்திங்க அப்படின்னா குரூடாயிலுடைய லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நமக்கு லாஸ் கொடுத்த இடத்துல சப்போர்ட் வந்து க்ரூடாயிலுக்கு ஹெவியாக இருக்குது ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ நமக்கு செவன்ட்டி ஃபைவை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம தைரியமாக கால் வெயிட் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் வந்து மேலே ஃபோர் த்ரீ நைன்ட்டியை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடே கூட பிரேக் அவுட் பண்ணும் நம்ம பார்ப்போம் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் ஏறினா கூட பத்து பாயிண்ட்லாம் கூட இருக்குது ஒரு விஷயமே கிடையாது அவ்வளோ குயிக்காக ஒரு கேண்டிலே கூட அதாவது கொடுக்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் பாசிட்டிவ் மெயின்டைன் பண்ணுதான்ட்டு ஃபோர் த்ரீ நைன்ட்டி எப்போ பிரேக் அவுட் பண்ணுட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ரேஞ்ச் ப்ரேக் அவுட் பண்ணாலே மார்க்கெட் குயிக்காக டக் டக்குன்னு பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் வந்து ஈஸியாக வந்து போயிடும் ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சு போய்ட்டு தான் ரிட்டன் ஆயிருக்கு ஸோ அந்த ரேஞ்ச் தான் ஒரு ரெஸ்டன்ஸாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் கணிக்கிறோம் ஆல்ரெடி ரெண்டு தடவை கீழே போயிட்டு வந்திருக்கனால சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வைஸ் ஓகே ஸோ மார்க்கெட்டுடைய மூமெண்ட் தான் இப்போ பேலன்ஸ் ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகுது பைக் ஆளுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் த்ரீ எயிட்டி ஃபோர் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் குறைஞ்சிட்டே போகுது அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனாக இருக்குது நமக்கு பைக்கால் வரையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலே ஒரு ஏழு பாயிண்ட் போச்சு கீழே ஒரு எட்டு பாயிண்ட் வந்துச்சு பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மூமெண்ட் ஸ்லோ மேலே இப்போ மூணு பாயிண்ட் போது கீழே மூணு பாயிண்ட் மேலே நாலு பாயிண்ட் போது கீழே அஞ்சு பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரேடிங் போய்ட்டுருக்கு ஸ்லோவாகிட்டே போது ஸ்லோவாயிட்டே போனால் பிரச்சனை தான் ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரு பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் பிடிக்காது நமக்கு சைக்கலாஜிக்கலாக ஏதோ தப்பு பண்ணுறோம்னே தோணும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டியே எப்போ வந்து நம்ம எடுத்த போர்ஷன் குயிக்காக டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பேசிக்காக பார்த்திங்கனாலே மார்க்கெட் நம்மளுடைய பொறுமையை நல்லாவே சோதிச்சு பார்க்கும் ஸோ இதுவும் அப்படி தான் ஏன்னா நம்ம கால் எடுத்து மோர் தன் அரை முடியான ஃபோர் த்ரீ எயிட்டி த்ரீ ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது பைக் கால் வந்த இடத்துலையே தான் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது டார்கெட் ரீச் பண்ணுதான்னு பார்க்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது சடனாக வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் ஒரு பாயிண்ட் கேப் அப்பில் மார்க்கெட் வேகமாக ஏறுது ஃபோர் த்ரீ எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் கமான் ஃபோர் த்ரீ நைன்ட்டி அவுட் தான் நமக்கு தேவை ஸோ ஃபோர் த்ரீ நைன்ட்டி எனக்கு தெரிஞ்சு ப்ரேக் அவுட் ஆனாலே ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது டுவெல் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபோர் த்ரீ எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஃபுல் ரேட் போயிட்டுருக்கு ஃபோர் த்ரீ நைன்ட்டி நைன்ட்டி ஒன் ஃபைனலாக ஃபோர் த்ரீ நைன்ட்டியை மார்க்கட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு சூப்பராக ஒரு ரைஸ் கொடுத்துச்சு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸோ இது தான் வந்து நான் சொன்ன அந்த இது உங்களுக்கு அந்த ஸ்பைக்கு கிடச்சா போதும் பத்து பாயிண்ட்லாம் க்ரூட் ஆயிலுக்கு ஒரு விஷயமே கிடையாது டார்கெட் ஒன்றை தொற்றுருச்சு டார்கெட் ஒன்றையும் இப்போ தாண்டிட்டு மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்குது இப்படி தான் உங்களுக்கு ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிட்டு இப்படி தான் உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணுவோம் ஸோ ஒரு பைக் ஆள் எப்படி இதில் குரூடாயில் வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணியிருக்குன்ட்டு இந்த லைவ் வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம் இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கே இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரியே ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடே வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஸோ ஃபோர் திங் நைன் ஜீரோவில் தான் ஏதோ சம் ரெஸ்டன்ஸ் இருந்துருக்கு அது பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்திங்கன்னா மார்க்கட் சரசரன் ஏறிடுச்சு ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் டெய்லி பார்க்கணும் உங்களுக்கே வந்து இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி நீங்களே இந்த காலை பார்த்து பார்த்து இப்போ என்ன பண்ணலாம் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்றதை பார்த்து நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ டார்கெட் டூவையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் சூப்பர்வாரைஸ் ஆகுது தேங்க்யூ